இது மோஸ்ட்லி ஷிப்யார்டு இறங்குற டீம் வந்து இருக்கும். ஸோ ஷிப்யார்டு இறங்குற டீம் பார்த்தீங்கன்னா வெல்ஸாக இருக்கும், அங்கே தான் இறங்குறாங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே இறங்காமல் வந்து தள்ளி இல்லை அங்கே தான் இறங்குறாங்க. விளங்காத ஃப்ரீ ஃபயர் இருவீங்க, பக்கை மட்டும் கிளியர் பண்ண மாட்டாங்க இவ்வளோ இருக்கீங்க, எதுக்கு தான் அப்படி தெரியல. அப்படியே வந்து ரொட்டேஷனுக்கு வந்து ஹேங்கர் வழியாக போயிட்டு அப்சரேட் வழியாக போயிட்டு திருப்பி ஷிப்யார்டு வருது. நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஏன்னா அது நேராக தான் காட்டி தொடங்கினட்டா. ஸோ வெல்ஸ் வந்து ஷிப்யார்டில் லேண்ட் ஆகிட்டான் சொன்ன மாதிரியே. அண்டு சொன்ன மாதிரியே என்னென்னா வந்து இந்த டென்னிஸ் ஃபுல்லாக ஸ்கிரிப்டட் மேட்சா அப்படின்னு கேட்காதீங்க நீங்கள், நாங்கள் ஒன்றும் விஜய் டிவியில் சீரியல் நடத்தலை. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஓகே, ஜல்லிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேக்ட்ரியில் இறங்குறாங்க. ஸோ வித்தியாசமான ஒரு லொக்கேஷன் தான் ஃபேக்ட்ரியில் வந்து எந்த அளவுக்கு லூட் கிடைக்கும் நாலு பேருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு மேட்சஸில் அப்படின்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. டீம் பேண்டாஸ் பார்த்தீங்கன்னா வந்து மார்ஸ் எலக்ட்ரிக் போகிறாங்க. ஓகே, சீம் அசுரன் டீம் அசுரனில் பார்த்தீங்கன்னா அசுரன் விஜயம் அவரும் தனியாக அப்படி குத்தினே இருக்காரு. ஸோ அவருக்கும் வந்து நெட்டு கட்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சார், நாக் அவுட் டீம் பார்த்தீங்கன்னா ரிம்னாம்ல இறங்கியிருக்காங்க. அண்ட் வெல்ஸ் டீம் ஆல்ரெடி பார்த்தோம், ஷிப்யார்ட் இறங்கியிருக்காங்க. அண்ட் டிஜிபி அதாவது நம்ம பிஜிஎம் டீம் பார்த்தீங்கன்னா வந்து கிளாக் டவரில் இறங்கியிருக்காங்க. கரெக்டாக இறங்கியிருக்காங்க. டீம் பாய்சன் டீம் பார்த்தீங்கன்னா அவங்களும் கிளாக் டவர் தான் இருக்காங்க. ஸோ கிளாக் டவரில் டீம் நம்ம சிக்ஸ் அண்ட் டீம் நம்ம செவன் ரெண்டு டீமும் கிளாக் டவரில் இருக்குது. ரெண்டு பேரும் அடிச்சுட்டு சாவ போகிறாங்க கொஞ்சம் நேரத்தில். ஸோ யார் வந்து விளக்கி போகிறாங்கன்னு பார்த்துருவோம் கொஞ்சம் நேரத்தில். அண்டு டீம் அவுட் ஆஃப் லவ் அப்படின்னு நினைக்கிறேன், இல்லை டீம் அவுட் ஆஃப் லவ் கண்டிப்பாக. டீம் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா வந்து பீமசக்தி ஸ்டிப்பில் ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்காரு, இன்னொருத்தர் வந்து தனியாக ரிவர்ஸ் சைடு பக்கம் இருக்காரு, இன்னொருத்தர் வந்து ரிவர்ஸ் சைடு பக்கம் இருக்கே. மூணு பேர் வந்து ரிவர்ஸ் சைடில் அப்படியே பக்கத்தில் இருக்காங்க, பட் தனித்தனியாக தான் இருக்காங்க. எல்லாருக்கும் நெட்ஒர்க் இஷ்யூ அப்படின்னு நினைக்கிறேன். டீம் நம்பர் 9, ஸோ எல்லாரும் ஒரே இடத்துல அப்படி நிற்கிறாங்க. அப்சர்வேட்டரில் இருக்காங்க, டீம் ஒன் ஷாட் அப்சர்வேட்டர் இருக்காங்க. டெவில் எம்பையர்ஸ் பார்த்தீங்கன்னா கட்டலிஸ்ட் ஷோலேருந்து வந்து பீமசக்தி பக்கம் ஏறிட்டு இருக்காங்க. அண்டு டார்க் சோல்ஸா டெவில் சோல்ஸா டார்க் சோல்ஸ் ஓகே, டார்க் சோல்ஸ் வந்து பொச்சினாக்கில் இருக்காங்க. சூப்பர். ஸோ இப்போ ஃபைட் வந்தால் வந்து நம்ம கிளாக் டவரில் இருக்க ரெண்டு டீம் கடையில் ஃபைட் வந்தால் மட்டும்தான் உண்டு. டீம் ஒன்று பாருங்க ப்ரோ, மில்லில் இருந்து இருக்காங்க, ஆப்போனன்ட் மேலே இருந்து யாரோ அடிக்கிறாங்க ப்ரோ. ஓகே, ஸோ இல்லை டீம் நம்பர் 7 டீம் நம்பர் 6 தான் ஃபைட்டு போயிட்டுருக்குது. பட் யார் டீம்லையும் யாருமே டவுன் ஆகலை, ஒரு அப்படியே ஒரு இழுத்து இழுத்து தான் போயிட்டு இருக்குது. 5-6 யாராவது பால் எடுத்து வாயில் ஊற்றி விடுங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. டக்குனு முடிச்சு கொடுக்கப்பா. டீம் நம்பர் 1 எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அசுரன் டீம் பக்கத்தில் யார் இருக்காங்களா அண்ணா? மில்லு பாருங்களா, மில்ல மேல வந்து ஒரு ஃபயர் சவுண்ட் கேட்டது, அதனாலதான் உட்காந்து பாக்குறாரு. அதை பாத்துட்டாரு. ஆமா கண்டிப்பா பாத்துட்டாரு. அவர் தனியாளு நினைக்கிறாரு. ரிவர்ஸ் சைட்ல வந்து ஒரு டீம் இறங்கியிருந்தாங்க. டீம் நம்பர் 8 எக்ஸாக்ட்லி, டீம் 8 தான் வளைச்சிட்டாங்க, சுத்தி வளைச்சிட்டாங்க. ஸோ அவுட் ஆஃப் லவ் டீம் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு பேர் வந்து பேக் சைட் இருக்காங்க, ரெண்டு பேர் ஃப்ரண்ட்ல இருக்காங்க. இடையில பாத்தீங்கன்னா வந்து நம்ம டீம் நம்பர் 1 அதாவது நம்ம அசுரன் டீம் வந்து மாட்டியிருக்காங்க. ஸோ ரெண்டு உங்க வளச்சி வளச்சி அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இங்கேயும் ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு, மிடிலையும் ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. அண்ட் அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிஜிஎம் டீமுக்கும் டீம் பாய்ஸனுக்கும் ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. ரெண்டுமே வந்து இழுத்து தான் போயிட்டு இருக்கு, தவிர யாருமே ஃபைட் பண்ண விரும்பலை. பிகாஸ் வந்து யாருமே லைஃப் அதாவது ஒரு பீஸ் மாட்டுமா ஓப்பனில் மாட்டிச்சு அப்படின்னா டக்குனு டவுன் பண்ணி பட்ட டக்குனு கில் எடுத்துலாம் அப்படிங்கிறத மட்டும் தான் நினச்சிட்டு இருக்காங்க தவிர. ஸோ யாருமே இறங்கி ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கவே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டீம் பாய்ஸனில் ரெண்டு பேர் வந்து சைடாகவே இருக்காங்க. அது ஒன்றா நம்பர் வந்து இன்னும் தூரமாக போறாரு. நான் எதுக்கும் அப்படி தூரமாக நின்றுக்கிறேன்டா, நீங்களாம் நாக் ஆகிட்டீங்கன்னா அப்படியே ஒரு ஓடு கட்டரில் புஷ் பண்ணி கிருட்டு கிருட்டு போயிடுறா அப்படிங்கிறதுக்கு வந்து போயிட்டு இருக்காரு. போயிட்டாரு ஒரு தாண்டி போயிட்டாரு ஓகே அசுரன் அஜய் ஒரு நல்ல பிளேயர் நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தனியாகவே டீம் வந்து தனியாக கொண்டு போயிட்டு ஹெட் ஷாட் போட்டு முடிச்சு விட்டாங்க எஃப்எஸ்எம்இ ஸோ இன்னொருத்தர் நாக் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இல்லை அசுரன் யுவி வேற லெவலில் இன்னொருத்தர் நாக் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக ஒரு காப்பாற்றுறதுக்கான வழியே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் பிகாஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம
கண்டென்ட் கொடுங்கயானு கேட்டால் வந்து இவங்க வந்து அப்படியே ஸ்டார்டிங்கில் அடிச்சு எல்லாமே எடுத்துக்கிட்டா இவங்க இருக்குது. இன்னொருத்தர் நாக்கு பண்ணிவிட்டாங்க, எல்லை தமிழன் வந்து வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் வந்து எஸ்கேஎஸ் வச்சு. ஸோ எஸ்கேஎஸ் வந்து ஒரு ஓபி கண்ணாக வந்து மாற்றி விட்டாங்க, டம்மியாக இருந்த கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர்லாம் கொடுத்து விட்டு வந்து பெரிய கண்ணாக ஆக்கி விட்டாங்க. இல்லை எல்லா கண்ணுக்கும் வந்து இந்த மாதிரி ஆக்கி விட்டாங்க அப்படின்னா வந்து எதை வச்சு தான் அடிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. வெல்சன் ஆக்கா, ஓகே ஓகே, வெல்சன் நாக் பண்ணியிருக்காங்க டீம் நம்பர். ஓகே, பீமசக்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் ஆப்போசிட்ல நடக்கிறது வந்து இவங்க டீமுக்கு அவங்க டீம் தான் நடந்துகிட்டு இருக்குது. ரெண்டு டீம் தான் நடந்துகிட்டு இருக்கு, டீம் நம்பர் ஃபைவ்க்கும் நம்ம இவங்க டீம் டெவில் எம்பையர்ஸ்க்கு தான் நடந்துட்டு இருக்கு. விஸ்வம் பார்த்தா கூட வெல்ஸை காப்பாற்றிட்டாங்க. ஸோ நாலு பேர் உயிரோடு இருக்காங்க, வெல்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். அட் சேம் டைம் வந்து மற்ற டீம் வந்து ஃபைட் போயிட்டு இருக்குது. ஸோ ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க கண்டிப்பாக. ஓ, செம்மையான ஒரு ப்ளூவால் பார்த்தீங்கன்னா ஒரு நாக் பண்ணி ப்ளூவால் உடனே கில் எடுத்துட்டாங்க, அடுத்த செகண்ட் கில் எடுத்துட்டாங்க. ஸோ கவலையே படலை. இந்த பிளாஸ்ட் வந்து ஏறுறதை பார்த்தா வந்து நீங்கள் முடிக்க போட மாட்டேன் இருக்கு. டவுன் 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 பார்த்தீங்கன்னா அவருக்கு மொத்தமே 40% இருக்கும் இருக்குது. லாங் கண்ணை ஷார்ட் மாற்றி அடிப்பார் பார்த்தீங்கன்னா ஓ ஒரு ஒரு 90 விழுந்தது. ஸோ டி ராஜா காலி டெவில் எம்பையர்ஸ் சொதப்பலோ சொதப்பல் ஷார்ட் ரேஞ்ச் தப்பாக ஏறிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக டெவில் எம்பையர்ஸ் வந்து இந்த மற்ற டீம் பார்த்து கற்றுக்கணும். இவருக்கு மொத்தம் 57 பவர் தான், டெஃபினட்டாக முடிச்சிருவாங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாக்கோ டீம் கிட்டே ஃபைட் போயிட்டு இருக்குது. என்ன நடக்குது, ஏதாவது ஒரு டீமை பார்க்கலாம்னு பார்த்தா எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ கிளாக் டவர் கிட்ட தான் இவங்களும் இருக்காங்க. மேபி டீம் நம்பர் ஃபைவ் டீம் நம்பர் சிக்ஸுக்கு இடையில வந்து பூந்தாங்களா? டீம் நம்பர் நயன்
ஓ மை காட். ஸோ இந்த டீம்லேயும் பார்த்தீங்கன்னா ஹேங்கர்லேருந்து கிளாக் டோர் வரைக்கும் ஓடிட்டாங்கப்பா அவங்க. மூணு கில் எடுத்தது போகுது ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டெக்ஸட்ரான் மட்டும் எஸ்கேப்பு, அங்கேருந்து அவர் இங்கே ஓடி வந்துட்டாரு கண்டிப்பா. ஸோ டெக்ஸட்ரான் மட்டும் எஸ்கேப். டீம் சிக்ஸும் பீமா சக்தி உள்ள வந்து அட்டாக் பண்ணுறாங்க ப்ரோ. பீமா சக்தியில தான் மூணு மூணு மேட்ச் மூணு ஸ்குவாட் ஜெயிச்சு. கிளாக் டவர்ல இருந்த டீம் பார்த்தீங்கன்னா நம்ம நிதிஷ் பிஜிஎம் டீம் வந்து அங்கேருந்து பீமா சக்தி வரைக்கும் வந்திருக்கிறாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக ஒரு கிராஸ் ஃபயருக்கு எதிர்பார்க்கலாம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இவங்களை இவங்களை பார்த்தா அவங்க கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டீம் பாய்ஸனும் பிஜிஎம் டீமும் வந்து எப்போ ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாங்க, பட் ஆனால் இந்த ரெண்டு டீம்லேயும் வந்து யாருமே டவுன் ஆகாமலே ஃபைட் பண்ணாங்க கடைசி வரைக்கும். இவங்க தான் வந்து ஆரம்பிச்சதே ஃபைட்டு, ஃபைட் ஆரம்பிச்சது. பட் பார்த்தீங்கன்னா வந்து யாரே ஏறிட்டாங்க, ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க, ஒரு கிரனேட் வந்து உள்ள விழுந்துருக்குது. ஸோ வேற லெவலில் வந்து டக்குன்னு யோசிச்சாரு, உள்ள ஏறிட்டாங்க. ஓ மை காட், கிரனேடில் நாக் ஆகியிருக்காரு. குழுவால் போட்டு வெளியே எடுத்தாரு. நாக் அவுட் டீம் வெறித்தனமாக விளையாடுறாங்க. ரெண்டு பேர் மேலே ஏறினாங்க, ஒருத்தர் குழுவால் போட்டு ஒருத்தர் வெளியே எடுத்தாரு. ஒரு கிரனேட் தூக்கி போட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கிரனேட் தூக்கி போட்டவர் மேலே ஏறி இருக்க மாட்டார், மற்ற ரெண்டு பேர் மேலே ஏறிப்பாங்க. ஸோ வேறு லெவலில் பட்டாங்க. ஏன்னா கிரனேட் தூக்கி போடுறது பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேலே இருக்க டீமால் வந்து ஒரு நிலை குலைந்து போயிடுவார்கள். ஸோ அந்த மாதிரி தான் நடந்திருக்குது. ஏடபிள்யூஎம்லாம் கையில் வச்சிருக்காரு. சார் ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டார்ப்பா. ஸ்பைக்கு தண்டர் மட்டும் தான் டவுனே இருக்காங்க. டீம் பாய்ஸ்ல ரெண்டு பேர் மிச்சம் இருக்காங்க. அண்டு டீம் சிக்ஸ் பிஜிஎம் டீம் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃபயர் பண்ணுறதுக்காகவே அங்கேருந்து வேலை வேகமாக முடியாந்துருக்காங்க பீமசக்திக்கு. பட் இது வரைக்கும் யாருமே மாட்டல அப்படின்னு நினைக்கிறேன். அவர் முடிச்சிட்டாங்களா டெவில் எடுத்துட்டாங்க. ஓகே, டெவில் எம்பையர்ஸ் டோட்டலாக காலி. அண்ட் வெல்ஸ கில் எடுத்துருக்காங்க யார், பிஜிஎம்மா? இருக்காரு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் 27 பேர் தான் மிச்சம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜோன் இப்போ தான் முடியுது. செகண்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா பீமசக்தி வந்து சென்டர் பண்ணி தான் வந்திருக்குது. டீம் நம்பர் டூவை பார்ப்போம், அதாவது நம்ம டீம் பேண்டா. ஸோ டீம் பேண்டா செம்மையான அட்டாக் டீமு, பட் ஆனால் அவங்கள்ட்ட யாருமே இறங்கலை இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து. அவங்கள வந்து தனியாகவே விட்டாங்க. இவங்க போயிட்டுருக்க பாதையிலையும் வந்து யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஃபேக்ட்ரி பக்கம் வந்து ஒரு டீம் இறங்கினுச்சு, யாருன்னு தெரில, நான் ஞாபகம் இல்லை. பட் இப்போ உங்கள் பக்கத்தில் யாருமே இல்லை. ஸோ ஏதோ இடத்துல ஃபைட் போயிட்டுருக்கு, ஃபைட் போயிட்டுருக்கு. டெல்லிகேட்டு டீம் கூட நாக் அவுட். ஓகே, நாக் அவுட் டீமுக்கும் ஜல்லிக்கிற டீமுக்கு டீம் நம்பர் த்ரீ அண்ட் டீம் நம்பர் ஃபோருக்கு ஃபைட் போயிட்டு இருக்கு. டீம் நம்பர் ஏறிட்டாங்கப்பா. என்ன தில்லை, ஷார்ட் ரேஞ்சில் தாவி அடிச்சிருக்கலாம், தப்புன்ட்டாருப்பா. தில்லை தில்லை தான் ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ணியிருக்க வேண்டியது, தப்புன்ட்டாரு விட்டாரு. ஒரு அடி மேலே படல, மிஸ் பண்ணிட்ட, தப்புன்ட்டார் தில்லை. நாக் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். மேலே எடுத்துருக்காங்க, செம்மையான குளுவால் போட்டார். ஸோ பேக் அடிக்கிறது நல்லது. மற்ற மூணு பேர் பின்பக்கமாக ஏறுறாங்க, ஜூலி ஜோகர் அண்ட் அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர், அதாவது நம்ம ஜல்லிகிற டீம் வந்து டவர்லேருந்து அடிச்சுட்டு இருக்காங்க. நாக் ஆகிடுவார் கண்டிப்பாக, நாக்கு மேலேருந்து வர அடிக்கிறாங்க. நாக்குன்னு நினைக்கிறேன்ப்பா, ஒரு ஆப்போசிட்டில் இல்லை, நாக்கு இல்லை. யாருப்பா இதில் இருக்குது மேலே தானே ப்ரோ? ஆ, டீம் பாய்சன். டீம் பாய்சன் ரெண்டு பேர் தானே இருந்தாங்க, சைஃபர் மட்டும்தான் இருக்கார். ஓ ஓகே ஓகே ஓகே. எடுக்க முடியல. நாக் அவுட் டீம் வந்து இப்போ வந்து இவங்களோட பிஸி ஆகிட்டாங்க. ஜல்லிக்கட்டு இல்லை, யார் அடிச்சா, யார் அடிச்சா? இப்போ டீம் நம்பர் எயிட்டு, டீம் ஃபோர், டீம் நம்பர் எயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது டீம் அவுட் ஆஃப் லவ் எங்கேருந்து வந்துட்டு இருக்காங்கன்னா நாலாம் நம்பர் வந்து மேபி எலிமினேட் ஆகிடுவார்னு நினைக்கிறேன். அவர் உள்ள போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. எஃப்எஸ்எம்இ உள்ள போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அவர் மட்டும் உள்ள ரொம்ப லேட்டாக வராங்க. ஆமாம், ஜிப்ளைன் பிடிச்சி, ஜிப்ளைன் தான் பிடிப்பார்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக ஜிப்ளைன் தான் எய்ம் பண்ணியிருக்காரு, ஜிப்ளைன் தான் பிடிப்பார். அண்ட் டெக்ஸட்ரான் சோலோவாக சர்வ் பண்ணிருக்காங்க. ஸோ டெக்ஸட்ரான் தான் அந்த கில் எடுத்திருக்குது. ஸோ யார் வந்து நாக் அவுட் டீமில் ஒரு ஆளுக்கு தில்லையை வந்து கில் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது வந்து டெக்ஸட்ரான் தான், வேறு யார் மேலே. டெக்ஸட்ரான் வந்து அதே ஹேங்கரில் தான் வந்து உட்காந்துருக்கிறாரு. அண்டு டார்க் சோல்ஸ் அவங்க டீம் வந்து ஒரே ஒரு கில் மட்டும் இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து மில்லுலேருந்து வந்துகிட்டு இருக்காங்க, மில்லேருந்து உள்ள வந்துட்டு இருக்காங்க. இன்னும் 24 பேர் தான் மிச்சம் இருக்கிறாங்க. அண்ட் பிஜிஎம் டீம்ல 4 பேர் உயிரோடு இருக்காங்க. இது வரைக்கும் 3 கில் வந்து அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க. டீம் 12லேயும் 4 பேர் இருக்காங்க. ஆமாம், டீம் 12லையும் பார்த்தீங்கன்னா அவங்க டார்க் சோல்ஸ் செம்ம அடி, செம்ம அடி. இது நாக் அவுட் டீமில் வந்து சரியான ஒரு அடி விழுந்தது.
ஜூலி அண்ட் ஜோக்கர் ரெண்டு பேரும் நாக்கு. ஸோ அதில் உட்காந்துட்டு ஜல்லிக்கட்டு டீம் தான், வேறு யாரும் இல்லை, ஜல்லிக்கட்டு டீம் தான் அடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் நாக்கு பண்ணியிருக்காங்க. இவரால் ஒன்றுமே பண்ண முடியல, ஒரு 50 விழுந்தது நாக்கு, ஹெட்டு விழுந்தது காலி. நாக் அவுட் டீம் வந்து அப்படி கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்து போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ பரவாயில்ல, காத்திருந்து உட்காந்ததுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு 3 கில் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, மேலே இருக்க டீம் தான் அடிக்கிது போகலாம் நம்மள அப்படின்னா, ஆஹா மேலே ஓப்பன் நினைக்கிறாரு, மேலே ஒரு ஆஹா மேலே ஏறிட்டாங்க நம்ம இவங்க டீம் வந்து பிஜிஎம் டீம் வந்து மேலே ஏறிட்டாங்க, டீம் பேண்டா இருக்கிறதுக்கு ஏறிட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட ஏர்ட்ராப் இருந்துருக்குது. ஸோ கீழே இறங்கிட்டாங்க, பார்த்துட்டாரு ஜான்சினா, பார்த்துட்டாரு ஜான்சினா, பார்த்துட்டாரு. இன்னும் 19 பேர் மிச்சம் இருக்காங்க. உண்மையிலே பீமசக்தி ட்ரிப்பில் வந்து ஒரு வேற லெவல் ஃபைட் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 3 டீமில் வந்து தனித்தனியாக 3 பேர் சோலோவாக இருக்காங்க. சோலோ சர்வைவர்ஸ் 3 பேர் இருக்காங்க. டெக்சட்ரான் நில்லாவா இல்லா அண்ட் சைஃபர் 3 பேர் இருக்காங்க. கைஸ் ரியோலியும் லைவ் போயிட்டு இருக்கு. இன்கேஸ் யூ வாண்ட் டு சப்போர்ட் அஸ் சப்போர்ட் TeN eSports, நீங்கள் டேரெக்டாக வந்து TeN eSports ரியோலியும் லைவ் பாருங்கள். நல்ல ஒரு கிரேனேட் வந்து விழுந்திருக்குது. ஓ மை காட், ஒரு வெளியே வச்சு இது பண்ணிட்டாங்க. ஆமா, ஒருத்தர் வந்து வெளியில வச்சது கிரனேடா இல்ல என்னன்னு தெரியல. ஐயோ ஐயோ, உள்ள ஒருத்தர் மாட்டிட்டாரு. நாக்கு நாக்கு ஜாஸ்ட் கார்டு பண்ணி அடிச்சாரு. ஸ்வஸ்திக்கு உள்ள அடிச்சிட்டாங்க பா, ஸ்வஸ்திக்கு உள்ள ஏறிட்டாங்க. ஸ்வஸ்திக்கு உள்ள அடிச்சாங்க, உள்ள ஒருத்தர் ஏறிட்டாரு. ஐயோ, உள்ள ஒருத்தர் ஏறிட்டாரியா? அடி உள்ள வந்துட்டாரியா? உள்ள வந்துட்டாரியா? உள்ள குளோவல் குளோவல் போட்டு வர வச்சிட்டாங்க. குளோவல் குளோ பூந்து வந்துட்டாங்கயா. குளோவல் கிரனேட் மாட்டாங்க. ஜாஸ்ட் கார்டு நாக்கு வெறித்தனமான ஃபைட் போயிட்டு இருக்கு ப்ரோ. ஆமா, நாக்காவில செம்ம ஹெட் விழுந்தது. நாக்காவில கை செம்ம ஹெட் விழுந்தது. கிரனைடு பரவலா உள்ளது காலி. யார பாக்குறது இல்ல. ஓகே, சைகோ சைகோ நிதிஷ் காலி. சோ ஆப்போசிட்ல பிஜிஎம் டீம் தான் இருக்காங்க. பிஜிஎம் டீம் தான் உள்ள இருக்காங்க. ஓ மை காட், கீழே நாக்கா இருந்தவர் மேல வந்து எய்ம் போயிடுச்சு. சோ ஃபர்ஸ்டே கில் எடுத்திருந்தாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து அந்த எய்ம் அவுட் போயிருக்காது. ஆப்போசிட்ல பிஜிபி இவங்க பிஜிஎம் ஆப்போசிட்ல ஆப்போசிட்ல பிஜிஎம் ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் டீம் பாண்டா ஜல்லிக்கட்டு ஒன்றரை ஒன்றரை ஏறிட்டாங்க ஏன் என்னோட பேலன் காலி ஜல்லிக்கட்டுல பேலன் காலி அண்ட் அகைன் நிதிஷ் வந்து சோலோவை சர்வைவரா மாத்தி விட்டாங்க. நிதிஷ் அண்ட் சோலோ சர்வைவரா இந்த எல்லா டீம்லயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே காலி அண்ட் டார்க் சோல்ஸ் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. கையில வந்து தாம்சன் வச்சிருக்காரு. தாம்சனோட எம்டி 40 செம்மையான ஹெட். டெக்ஸரான் சோலோ வர
முடியுது. ஸோ ஒருத்தர் பார்த்துட்டாரு ப்ராடி கண்டிப்பாக கீழே இறங்க மாட்டாரு, ஒரு ஹெட்டு கூட மாட்டல. ஸோ ப்ராடி ஒரு ஹெட்டு கூட மாட்டல. ஓ முடிச்சிட்டாங்க, 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 மேட்சை முடிச்சிட்டாங்க, வேற லோல் பண்ணிட்டாங்க.